நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த மாணவர்கள் பாராட்டு விழால ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணார். அதாவது என்ன அப்படின்னா, மாணவர்கள் தான் வருங்கால வாக்காளர்கள், அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான். ஏன்னா ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நீங்கள் யாருக்கு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்க தான் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரையெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அந்த அறிவுரைக்கு நம்ம இயக்குனர் அமீர் அவர்கள் எதிர்வினை ஆடிருக்காரு. எதிர்வினை மீன்ஸ் அதை வேணான்னு சொல்ல, ஆனால் கூடவே இன்னொரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன விஷயத்த சொன்னார் அப்படின்னா, அதாவது அமீர் அவர்கள் சொல்கிறாரு, தலைவர்கள் யாருமே வானத்திலேருந்து குதிக்கிறது இல்லை, நம்மளில் ஒருத்தர் தான் வராங்க. வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுறது மாதிரி, புது படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு 1500 ரூபா 2000 ரூபா இப்படி இந்த கட்டணத்தில் டிக்கெட் வாங்கிறதும் நேர்மையற்ற செயல் தான். சரி செய்யறதா இருந்தால் எல்லாத்தையும் செய்யணும், மாற்றுறதா இருந்தால் எல்லாத்தையும் மாற்றணும். மக்கள் ரொம்ப நாளாக தங்கள் வாழ்வியலை திரையரங்குகளில் அமைச்சிருக்காங்க, அதுதான் இந்த தமிழ்நாட்டோட சாபக்கேடு அப்படின்னு இயக்குநர் அமீர் அவர்கள் சாட்டையை சுழற்றியிருக்கிறார். அவர் சொல்கிற மாதிரி விஜய் படத்துக்கு மட்டுமல்ல, ரஜினி, கமல், அஜித் மற்ற பெரிய பிரம்மாண்டமான படங்கள் ரிலீஸ் ஆச்சுனாவே டிக்கெட் கட்டணத்தை முதல் நாள் முதல் காட்சி, ஏன் முதல் நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கொள்ளை கட்டணம் வந்து வச்சு விற்கிறாங்க. ஸோ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற ஹீரோக்கள் முதல்ல இதை மாற்றி அமைங்க, உங்கள் படத்துக்கான டிக்கெட் விலையை முதல்ல நேர்மையாக வீங்க அப்படின்னு நம்ம அமீர் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் அடுத்த படமான லியோ படத்தில் அமீர் சொன்ன இந்த நேர்மையான செயலை அவர் வந்து ஃபாலோ பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம். லியோ படத்தோட டிக்கெட் உண்மையாலுமே அரசாங்கம் நிர்ணயித்த அந்த டிக்கெட் விலைக்கே விற்கிறாங்களா, இதை முதல் நாள் 2000 3000 கொள்ளை அடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம்.